புதியுகம் தொலைக்காட்சி இளம்படை என்றொரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் வல்லுநர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்து சிறுவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பயிற்சியில் பயன்பெற்ற இளம்படை வீரர்களின் விழிப்புணர்வு காணொலி இதோ உங்களுக்காக. என் பேர் தனுஸ்ரீ, நான் இளம்படையில இருந்து பேசுறேன். என் பேர் சகனா, நான் இளம்படையில இருந்து பேசுறேன். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற எந்த விதமான மாஸ்க் இருந்தாலுமே அதை இந்த மாதிரி பாக்ஸஸ்ல போட்டு சேகரிச்சுக்கிட்டே வரணும். எப்ப இந்த பாக்ஸ் நிரம்புதோ அதை அப்படியே குப்பை தொட்டியில போட்டுடலாம். அடுத்ததான் பிளாஸ்டிக்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற அந்த டேப்லெட்ஸ், அது டேப்லெட்ஸ் கவர், அது சாக்லேட்ஸோட பிளாஸ்டிக் கவர், அது எல்லாம் ஃபுல்லாக வந்தோடனே நம்ம அதை டஸ்ட்பினில் போடணும். அப்படி கடைக்கு போகும்போது நம்ம இந்த மாதிரி ஜூட் பேக்ஸ் தான் கொண்டு போகணும். ஜூட் பேக்ஸ், கிளாத் பேக்ஸ், இந்த மாதிரி போன்ற பை இல்லைன்னா இல்லை உங்களோட லஞ்ச் பேக், இந்த மாதிரி தான் கொண்டு போய் கடையில் பொருள் வாங்கணும். நம்ம அதுக்கப்புறம் நான்வெஜ் வாங்கும் போது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் தான் நான்வெஜ்ஜை வாங்கணும். எல்லா வீட்லையுமே பால் நம்ம நிறையவே யூஸ் பண்ணுவோம். பால் கவரை வந்து எப்பவுமே இப்படி வெட்டக்கூடாது, இந்த மாதிரி கிராஸ்ல வச்சு தான் வெட்டணும். இப்படி வெட்டினோம்னா குட்டி குட்டியாக போய் யாராலையும் அதை எடுக்க முடியாது, அங்கங்க போய் நல்லா இப்படியே வெட்டி நம்ம போட்டோம்னா ஒன்றாவே கிடச்சிடும் நம்மளுக்கு. அப்புறம் குப்பை தொட்டியை வந்து நம்ம ரெண்டு குப்பை தொட்டியாக வீட்டில் வச்சுக்கணும். முதல் குப்பை தொட்டி ட்ரை பொருட்கான குப்பை தொட்டி, ரெண்டாவது வந்து வெட் பொருட்கான குப்பை தொட்டி. எங்கள் வீட்டில் நான் ட்ரை குப்பை தொட்டி வச்சுருக்கேன். இதில் பிளாஸ்டிக்ஸ், பேப்பர்ஸ், இந்த மாதிரி போன்ற பொருள்லாம் இதில் நான் போடுறேன். அதுக்கப்புறம் வெட் குப்பை தொட்டி வச்சுருக்கேன். அந்த வெட் குப்பை தொட்டியில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சாப்பிட்ற வாழைப்பழத்தோட தோல், நம்ம வெட்டுற காய்கறிங்களோட தோலைலாம் இந்த மாதிரி வெட் குப்பை தொட்டியில் போட்டு வைக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன முயற்சிகள்லாம் உங்கள் வீட்டிலேருந்து தொடங்கி நம்ம நாட்டை சுத்தமாக வச்சுக்கணும். இதை உங்கள் வீட்டிலேருந்தும் நீங்கள் தொடங்கணும்.